எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். இன்னைக்கு நான் என் அண்ணன் வீட்டுக்கு வந்தனும், அண்ணில இருந்து சேர்ந்தாப்புல ஒரு நாலு நாள் சந்தோஷமா இருக்க முடியல. வாழ்க்கை புரட்டி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துது. இப்ப இனிய வேற 20 நிமிஷத்துல அண்ணனுக்கு அந்த வீடியோ அனுப்புறேன்னு சொல்றான். ஐயோ, அவர் பாக்குறதுக்கு முன்னாடி என்னை எப்படியாவது சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துரு. கடவுளே காப்பாத்துப்பா. ஆட்டோ ஆட்டோ நிறுத்து. அண்ணா, எனக்கு தலை போற அவசரம், சீக்கிரமா திருவேற்காடு போகணும். வாங்க, நான் டி நகர் போறேம்மா. ஐயோ அண்ணா, ரொம்ப அவசரம். உங்களுக்கு 200 ரூபாய் தரேன். 300 ரூபாய் தரீங்களா? ஐயோ, நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன், வாங்கிக்கோங்க. முதல்ல வண்டி எடுங்க. சரி, ஏறுமா ஏறுமா. போங்க. ஐயோ அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. இதுக்கு மேல போனா பறந்துதாமா போனோம். ஆட்டோல இன்னும் அந்த டெக்னாலஜி வரலமா. ஐயோ, பேசிட்டே இருக்கமா, கொஞ்சம் வேகமா போங்க. போறமா போறமா. காப்பாத்து. கௌரி. என்னங்க? குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா கொண்டாந்து கொடு. ஆ, இத கொண்டு வர. என்னங்க இந்தாங்க காஃபி. என்ன பண்ணுங்க. இனியா வீடியோ மெசேஜ் அனுப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. இதுக்கு மேல போனா மேலதாமா போய் சேரணும். ஐயோ, அப்படி கூட போயிட்டா பரவாயில்லன்னு தோணுது. அண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ண. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. போறேன் போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு கிளம்பி போயிடுறா. அப்படி எங்க போற அவ? யாருக்கு தெரியும். நன்றிமா. ஐயோ கடவுளே, இனிய அந்த வீடியோ அனுப்பியிருக்க கூடாது. அப்படியே அனுப்பியிருந்தாலும் என் அண்ணன் அதை பார்த்திருக்க கூடாது. காப்பாத்து கடவுளே. கொஞ்ச நாளா கடவுள் பக்தி அதிகம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போறவ சொல்லிட்டு போக கூடாதா? ஏன் சொல்லாம திடீர்னு காணாம போயிடுற? அது திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு தோணுன, அப்படியே கிளம்பி போயிடுவேன். நீ தோன்றப்பெல்லாம் கோயிலுக்கு போனாதான் நீ செஞ்ச பாவம் கொஞ்சமாவது குறையும். கிச்சன்ல காஃபி இருக்கு, போய் எடுத்து குடி. நான் மாடியில காயப்பட்ட துணியை எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஆஹா, சொன்ன மாதிரி வீடியோ அனுப்பிட்ட போல இருக்கே. அண்ணன் மட்டும் அதை பார்த்துச்சுன்னா எனக்கு கொன்னே போட்டுருமே. இப்ப நான் என்ன பண்றது? இனியதான் அனுப்பியிருக்கா. நல்ல வேலை அண்ணன் இன்னும் பார்க்கல. இதை டெலீட் பண்ணணுமே. எப்படி டெலீட் பண்றது? என் மொபைல் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டைம் பார்க்கறதுனா வால் கிளாக்ல பார்க்க வேண்டியதானே, இல்ல உன் போன்ல பார்க்க வேண்டியதான், இல்ல என் வாட்ச் இருக்கு. எதுக்கு ஏன் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க? போனை கொடு. என்ன முழிக்கிற? போனை கொடு. யாரோ வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இனியா வீடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்னங்க? இங்க பாரு, உன் மருமக ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கா. யாழ்னியா? யாழ்னி எதுக்கு உன் மருமகன்னு சொல்றேன்? அவ என் மருமக. இத அந்த இனியா அனுப்பியிருக்கா. இனியா அனுப்பியிருக்கானா என்ன அனுப்பியிருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் வேண்டாம். அவ என்ன ஏதாவது கிண்டல் பண்ணி அனுப்பியிருப்பா, அதெல்லாம் நான் பார்க்க விரும்பல. இந்தா நீயே பாரு. எங்க அவ உங்க போனுக்கு ஒரு வீடியோ அனுப்புறானா? அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. இது வேறயா? கடவுளே, பாத்தியா அவ என்னதான் கிண்டல் பண்ற மாதிரிதான் அனுப்புவான்னு சொன்னல கேட்டியா? அதான் அதே மாதிரி அனுப்பியிருக்கான் பாரு.
என்னங்க, நீங்க எப்பவும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அதான் உங்களோட அவ விளையாடுறா. நல்லா இருக்கு இந்த வீடியோ. ஆமா, அத நீதான் மெச்சிக்கணும். என்ன சித்தி, வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமே. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? வீட்டுக்கு வரதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்துருச்சு தெரியுமா? நான் என் வாழ்க்கையில இந்த ஓட்டம் எப்பவுமே ஓடினது இல்ல. கரெக்ட். ஒரு உயிரோட விளையாடுறதுனா என்னன்னு உங்களுக்கு புரியணும்ல? அதுக்குதான் ஓட விட்ட. ஆமா, போன உடனே மாமாவோட போன்ல வீடியோ தேடி இருப்பீங்களே. தேடின இனியா, நீ எதுனாலயோ என்ன மன்னிச்சு அந்த உண்மையான வீடியோவை அனுப்பல. நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றிமா. ஐயோ சித்தி, அவசரப்படாதீங்க. நீங்க ஐஸ் வச்சாலுமே நான் உருகிட மாட்டேன். உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்க தான் நான் அந்த வீடியோ அனுப்பல. நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இனியா அந்த வீடியோ மட்டும் எங்க அண்ணனுக்கு அனுப்பிடாத பிளீஸ்மா. அப்படியா, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு கட்டுப்படுவீங்களா? நீ என்ன சொன்னாலும். அப்போ உடனே அங்கிருந்து உங்க பெட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டிட்டு உங்க ஊருக்கு கிளம்பி போங்க. இனியா என்ன சொல்ற நீ? எதுக்கு இந்த ஷாக்கு? நான் தான் ஸ்டேஷன்லயே சொன்னேனே உங்களை ஊருக்கு போக சொல்லி. உங்க ஊருக்கு தானே போறீங்க? அங்கதானே உங்க புருஷன் பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. நீங்க அவங்களோட போயிருங்க. இல்ல, இப்படி திடீர்னு போசனே எப்படிமா? அப்புறம் எப்ப போக சொல்ல? யாழ்னிக்கு நல்லபடியா குழந்தை பொறுக்கட்டும், அத மட்டும் எங்கே இருந்து பாத்துட்டு போயிடுறனே. சித்தி, நான் உங்களை போக சொன்னதே யாழ்னிக்கு நல்லபடியா குழந்தை பொறக்கணும் தான், புரியுதா? இங்க பாருங்க, நாளைக்கு காலையில வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள முதல் வேலையா இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்க. என்ன சொல்றீங்க? இனியா பிளீஸ்மா. சித்தி, இது விளையாட்டு இல்ல. நீங்க உடனே கிளம்பி ஊருக்கு போணும். இல்ல, இந்த வீடியோவை நான் போலீஸ்ல ஒப்படைச்சு வீட்டுக்கு போலீஸ் அமுச்சிருவேன். ஜாக்கிரத. நான் போனை வைக்கிறேன். இனியா ஏதாவது குட்டி கெலட்டா பண்ணி இந்த யானையை வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த இடத்துக்கு ஏன் பொண்ணு வர வைக்கலாம்னா? என்ன பகையே இந்த இனிய கிட்ட மாட்டி விட்டுடியே. இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியாது போல இருக்கே. என்ன பண்ணுவேன் அக்கா? திவ்யா உள்ளவா. நீங்களும் வந்து போட்ட போடல என் மாமா வீட்டை விட்டு ஓடினவர் தான்க்கா. அதுக்கப்புறம் அப்பப்போ பதுங்கி பதுங்கி வருவாரு. அவரு முன்ன மாதிரி இல்ல, வாளை சுருட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் சைலண்டா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு திட்டத்துக்கு அடி போடுற மாதிரியே இருக்குக்கா. அப்படியா? நான் வேணா சார் அமிச்சு அவரை தூக்கி உள்ள வைக்க சொல்லவா? ஐயோ வேணாங்கா, அவர் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா நான் சொல்றேன். இப்போ பட்டாசு வந்து நீங்க வர சொன்னதா சொன்னான், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்க்கா? சொல்றேன், முதல்ல வந்து உட்காருவா. என்னக்கா இது? பிரிச்சு பாரு. அக்கா, SGIAS கோச்சிங் அகாடமி அப்ளிகேஷனா? இது எதுக்குக்கா? நீ IAS ஆகணுங்கிறது தான் லட்சியம்னு சொல்லிட்டே இருப்பல்ல. அதான்,
உன்னை இந்த சென்டர்ல சேர்த்து விடலான்னு நானும் விக்ரமும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். அக்கா, ஐஏஎஸ் எழுதுறதுக்கு முன்னாடி டிகிரி முடிக்கணுமேக்கா? ஆமா ஆமா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனா கோச்சிங் ஆரம்பிக்கிறது பிளஸ் டூ முடிச்ச உடனே ஆரம்பிச்சிடலாம். ஓ, இந்த நார்த்ல எல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஐஏஎஸ் கோச்சிங்க எடுத்துக்கறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரேங்கிங்லயும் கண்டிப்பா வர முடியும். அட்லீஸ்ட் நீ இப்பல இருந்தாவது ஆரம்பி. அக்கா, கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய செலவாகுமேக்கா. திவ்யா, உன் படிப்பு விஷயத்துல நீ செலவு பத்தி யோசிக்காதன்னு நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். என்ன படிக்கணுமோ நீ அதை மட்டும் ஆசைப்படு. செலவெல்லாம் விக்ரம் சாரும் நானும் பாத்துக்கிறோம். அக்கா, எனக்கு ஐஏஎஸ் எழுதணும்ன்ற கனவு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னு கூட எனக்கு தெரியாது. என்னெல்லாம் படிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையிலேயே இப்படி இன்ஸ்டிடியூட்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், என்னடி நீ, உன் தேங்க்ஸ் எல்லாம் போய் தனியா மூட்டை கட்டி வச்சுக்க, சரியா? அதெல்லாம் இப்ப சொல்லாத. நீ ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல, உன் கண்ணு முன்னாடி நடக்கிற அநீதி எல்லாம் நீ சரி பண்ணுவல்ல, அப்ப அதையே நான் தேங்க்ஸா எடுத்துக்கிறேன். ஏய் திவ்யா, எதுக்கு இப்ப நீ எமோஷனல் ஆகுற? கண்ணை தொடச்சுக்கோ, இங்க பாரு, நாளைக்கே அங்க போய் சேர்ந்துடலாம். வீட்ல யாரும் இல்லையா என்ன? ஏய் ராஜ்கல், திவ்யா வெளியில வாடி, வெளில வாண்டல. அக்கா, என் மாமா வந்துட்டாரு நினைக்கிறேன். அவர் தான் வெளியே நின்னு கூப்பிடுறாரு. அவர் எதுக்காக இப்ப இங்க வந்தாருன்னு தெரியலையே. வீட்ல கூட சைலண்டா இருந்தவரு இப்ப குரலையே பழைய மாதிரி வசதி கத்துறாரு. இரு இரு, நீ ஒண்ணு பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா வா, காங்கறல்ல. ஏய், நான் கொஞ்சம் சைலண்டா இருந்த உடனே உனக்கு குளிரட ஆரம்பிச்சிருச்சா? நீ எதுக்கு இங்க வந்த? அதான் டியூஷனுக்கு வந்து படிச்சு கிழிச்சு படிச்சு எழுதி முடிச்சிட்டல்ல, அப்புறம் என்ன உனக்கு இங்க வேலை? ஏய் மூர்த்தி, எதுக்கு இப்ப தேவையில்லாம வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்க? நான் வேணா வீட்டுக்குள்ளார வந்து கத்தட்டுமா? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கற? எதுக்கு தேவையில்லாம எங்க வீட்டு புள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கற? உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னா இப்படிதான் சொல்லி கூப்பிட்டு வச்சுப்பியா? அதுக்குதான் நாங்க பொம்பளை பிள்ளைய வளர்த்து வீட்டுல வச்சிருக்கிறோமா? மாமா, அவங்க எந்த வீட்டு வேலையும் சொல்ல மாட்டாங்க மாமா. எதுக்கு மாமா இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? என்ன ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல சேர்க்கறத பத்தி பேசதான் இவங்க என்ன வர சொல்லிருந்தாங்க. ஏய், நீ பேசாத, புள்ளி போட்டுருவான் உன்ன. ஏண்டி பண்றத எல்லாம் எனக்கு புரியாததா பண்ணிட்டு இப்ப கண்ணை கசக்கிட்டு நாடகம் போடுறியா? ஏய் முட்டாள், உனக்கு தான் படிப்பே இல்லாம போச்சு. உன் பொண்டாட்டியோட தங்கச்சிய கூட்டிட்டு போய் ஒரு கேவலமானவங்க கிட்ட வேலைக்கு விட்டு காசு வாங்கிட்டு குடிச்சிட்டு தெரியற? இவ ஓ வீட்ல வளர்ற ஒரு பொண்ணு தானே, இவளுக்காவது நல்ல படிப்பு கிடைக்கட்டுமே, எதுக்கு நீ அதையும் தடுக்கற? சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. எங்க வீட்டு பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சம்பளமே இல்லாம விசுவாசமா வீட்டு வேலை பாக்குறதுக்கு கை கடக்கமா ஒரு பொண்ணு வேணும். அதனாலதான் அவளுக்கு ஐஏஎஸ் ஆசை காமிச்சு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. இங்க பார், இன்னையோட எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு கூப்பிட வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டான். ஏய் என்ன நடக்கிறதே வேறன்னு சொல்லி விரல்லாம் நீட்டி பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இங்க பாரு, நீ என்ன இருந்தாலும் திவ்யாவோட அக்கா புருஷன், அவளோட சொந்தம். அவ அந்த வீட்டுலதான் வளர்றா. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்ன நான் விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன்ன லாக்அப்ல தூக்கி போட்டு உன் கைய கால உடைக்க சொல்லுவேன். ஆஹ்,
சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. அப் டு 50% ஆஃப். செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், அப் டு 50% ஆஃபர். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.